தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரே, எனக்கு இறங்கும், ஏனெனில் நான் இக்கட்டான நிலையில் உள்ளேன். என் எதிரிகளின் கையினின்றும் என்னை துன்புறுத்துவோரிடமிருந்தும் என்னை விடுவித்து காத்தருளும். ஆண்டவரே, என்னை வெட்கமுற விடாதேயும், ஏனெனில் உம்மை கூவி அழைத்தேன். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமீன். ஆண்டவரே, உம் மக்களின் குற்றங்களை மன்னிக்க உம்மை வேண்டுகின்றோ. அதனால் எங்கள் வலுக்குறைவால் நாங்கள் செய்த பாவங்களிலிருந்து உமது கனிவிரக்கத்தால் விடுதலை பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 10-13 முடிய. அந்நாட்களில் எரேமியா கூறியது, சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக்கொள்கின்றார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர். அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் வேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும். அது மறக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதித்து அறிபவரும் உள் உணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே. நீர் என் எதிரிகளை பழிவாங்குவதை நான் காண வேண்டும்.
ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியினின்று விடுவித்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் அன்றாடினேன். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் அன்றாடினேன். அவர் உரைத்தது, என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். ஆண்டவர் என் கற்பாறை, என் கோட்டை, என் மீட்பர். போற்றுதற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன். என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன். பல்லவி. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். சாவின் கயிறுகள் என்னை இருக்கின, அழிவின் சுழல்கள் என்னை மூழ்கடித்தன. பாதாள கயிறுகள் என்னை சுற்றி இருக்கின, சாவின் கண்ணிகள் என்னை சிக்க வைத்தன. பல்லவி. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் கடவுளை நோக்கி கதறினேன். தமது கோவிலில் நின்று அவர் என் குரலை கேட்டார். என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது. பல்லவி. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வையும் அளிக்கின்றன. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 10. வாழ்வு தருகிற உயிருள்ள இறை வார்த்தைகள் 31-42. அக்காலத்தில் இயேசுவின் மேல் எரிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர். இயேசு அவர்களை பார்த்து, தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கிறேன், அவற்றுள் எச்செயலுக்காக என் மேல் கல்லெறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். யூதர்கள் மறுமொழியாக, நற்செயல்களுக்காக அல்ல, இறைவனை பழித்துரைத்ததற்காகவே உன்மேல் கல்லெறிகின்றோம், ஏனெனில் மனிதனாகிய நீ உன்னையே கடவுளாக்கிக் கொள்கிறாய் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். மறைநூல் வாக்கு என்றும் அழியாது. அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லிக் கொண்டதற்காக இறைவனை பழித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம்? நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடினும் என் செயல்களையாவது நம்புங்கள். அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்துணர்வீர்கள் என்றார். இதை கேட்டு அவர்கள் அவரை மீண்டும் பிடிக்க முயன்றார்கள். ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார். யோர்தானுக்கு அப்பால்
யோவான் முதலில் திருமுழுக்கு கொடுத்து வந்த இடத்திற்கு இயேசு மீண்டும் சென்று அங்கு தங்கினார். பலர் அவரிடம் வந்தனர். அவர்கள் யோவான் அருமடையாலும் எதையும் செய்யவில்லை. ஆனால் இவர் அவரை பற்றி சொன்னபோதெல்லாம் உண்மையாயிற்றே என பேசிக்கொண்டனர். அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தில் எரேமியாவுக்கு ஒரு அச்சம் இருக்கிறது, ஒரு திகில் இருக்கிறது. சுற்றிலும் ஒரே திகில். என் மீது பழி சுமத்துகிறார்கள், வாருங்கள் அவன் மேல் கல்லெறியலாம் என்று சொல்லி அவருடைய வீழ்ச்சிக்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை தீர்த்து கொள்ளலாம் என்று சொல்லுகிற அளவிற்கு ஒருவர் மேல் பழி சுமத்துவதை, அவரை எப்படியாவது ஒழித்து கட்டிவிடலாம் என்று நினைப்பதை என் அன்பிற்குரியவர்களே இன்றைய முதல் வாசகம் சுட்டி காட்டுகிறது. இதையேத்தான் இன்றைய இரண்டாம் வாசகமான நற்செய்தியும் நமக்கு குறிப்பிடுகிறது. ஆண்டவர் எவ்வளவோ நற்செயல்களை செய்கிறார். ஆண்டவர் பலருக்கு குணமளிப்பதையும் சுகமளிப்பதையும் பிறருக்கு வாழ்வு கொடுப்பதையும் பார்க்கிறோம். ஆனாலும் கூட இந்த நற்செயல்களில் எல்லாம் நம்பிக்கை கொள்ளாத இந்த பரிசேய கூட்டம் ஆண்டவரை எப்படி ஒழிக்கலாம், அவரை எப்படி தீர்த்து கட்டலாம், அவர் மீது எவ்வாறு கல்லை எரிந்து அவரை கொல்லலாம் என்று முயற்சி செய்வதை இன்றைய நற்செய்தியானது நமக்கு எடுத்து கூறுகிறது. அன்பிற்குரியவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையோடு இந்த இறை வார்த்தைகளை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். பல நிலைகளில் நாம் நல்லவர்களாக இருப்போம், நல்லவற்றை செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்வோம். எல்லோரும் நம்மை பாராட்டுவார்கள், நம்மை வாழ்த்துவார்கள். ஆனாலும் கூட இவற்றை பொறுக்க முடியாத சில பேர் இருப்பார்கள். நம்மீது பொறாமை கொள்ளுகிற மனிதர்கள் நம்மை சூழ்ந்திருப்பார்கள். நம்மை எப்படி தீர்த்து கட்டலாம், எப்படி நம்மை தோல்வி உரை செய்யலாம், வீழ்த்தலாம் என்று கங்கணம் கட்டி கொண்டு சில பேர் இருப்பார்கள். ஆம், என் அன்பிற்குரியவர்களே, இந்த சூழ்நிலையில்தான் நாம் மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். இறைவனிடத்தில் நம்மையே கையளிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இன்றைய இறை வார்த்தையின் வழியாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒரு மனிதன் ஒருவன் இருக்கிறான். அந்த மனிதனுக்கு வாழ்வில் மிகப்பெரிய ஒரு சோகம், துன்பத்திற்கு மேல் துன்பம். தன்னுடைய வாழ்வு ஏன் இப்படி இருக்கிறது, எதில் எடுத்தாலும் தோல்வி, எதற்கும் உதவாதவனாக இருக்கிறேன், எல்லோரும் என்னை குறை சொல்லுகிறார்கள், நீ எதற்கும் உதவாக்கரையாக இருக்கிறாய், உன்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லி சபிக்கக்கூடிய அளவிற்கு எல்லோரும் போய்விட்டிருக்கிறார்கள். நான் உதவாதவனா, எனக்கு ஒரு திறமைகளும் இல்லையா, என் வாழ்வு இப்படிப்பட்டதாக இருக்கிறதே என்று சொல்லி நொந்து கொள்ளுகிறான் அந்த மனிதன். சரி, வாழ்க்கையில் எதையாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தவன் ஒரு ஞானி ஒருவரை சந்திக்க செல்கிறான். அந்த ஞானி ஆலமரத்தடியில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் சென்று தன்னுடைய வாழ்க்கையை பற்றி வாறு கூறுகிறான். எனக்கு ஒன்றும் தெரியவில்லை, நான் உதவாக்கரையாக இருக்கிறேன், எல்லோரும் என்னை பற்றி நொந்து கொள்ளுகிறார்கள், நான் என்ன செய்வது என்று சொல்லி அந்த ஞான இடத்திலே அவன் கேட்கிறான். ஞானி, என் அன்பிற்குரியவர்களே, அங்கிருக்கிற ஒரு ஆலம்பழம் ஒன்றை எடுத்து அவனிடத்தில் கொடுத்து இந்த ஆலம்பழத்தை உரித்து பார் என்று சொல்லுகிறார். அவனும் அந்த ஆலப்பழத்தை உரித்து இதில் ஏதாவது தெரிகிறதா என்று சொன்னபோது எனக்கு ஒன்றும் தெரியவில்லை என்று சொல்லுகிறான். அப்பொழுது அந்த ஞானி சொல்லுகிறார், இந்த ஆலம்பழம் மிக மிக சிறியது, இந்த சிறிய ஆலப்பழத்தில் ஒன்றுமே இல்லை, ஆனால் ஒன்றுமே இல்லாத இந்த பழத்திலிருந்துதான் இவ்வளவு மிகப்பெரிய ஒரு மரம் பிரம்மாண்டமாய் உருவாயிருக்கிறது என்றால், ஒன்றுமே இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிற உன்னிடத்தில் நிச்சயமாக ஆற்றல் இருக்கிறது, இறைவனுடைய சக்தி இருக்கிறது, இறைவனுடைய வல்லமை உனக்குள் அடங்கி இருக்கிறது. எனவே நீ அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்குள் இருக்கிற சக்தியை, வல்லமையை, ஆற்றலை நீ உணர்ந்து கொண்டால் என்றால் நிச்சயமாக உன்னாலும் சாதிக்க முடியும், உன்னாலும் நிச்சயமாக நற்செயல்களை செய்ய முடியும், உன்னையும் இந்த உலகம் திரும்பி பார்க்கும் என்று சொல்லி அனுப்பினாராம் அந்த ஞானி. என் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை பிறரை திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு மாற வேண்டும்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சுற்றி எப்பொழுதும் ஒரு கூட்டம் இருந்தது. அவரை ஒழித்து விடலாம் என்று திட்டம் தீட்டிய கூட்டம் கூட சில பேர் அவர் மீது நம்பிக்கை கொண்டு மனம் மாறியதை என் அன்பிற்குரியவர்களை இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்து கூறுகிறது. வார்த்தை மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார் என்கிற வார்த்தையில் கூட நம்பிக்கை இல்லாத கூட்டமாக இருக்கிறது இந்த பரிசேய கூட்டம். இறைவன் மெசியா வாழ்வு தருகிறவர் நம்மோடு தான் இருக்கிறார். அந்த இறைவனை நாம் கண்டுகொள்ளுவோம். இறைவனுடைய வெளிப்படுத்துதல் நம்முடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்கட்டும். ஆமீன். காணிக்கை பாடல். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு ஏற்றவாறு என்றும் உம் பலிப்பீடங்களில் பணிபுரியும் தகுதி பெற்று அவற்றில் முடிவில்லாமல் பங்கேற்பதால் மீட்கப் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களுமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளினால் உலகமனைத்தும் நல்லுணர்வை பெறுகின்றது, உமது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையின் வியத்தகு வலிமையால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையில் அறையுண்டவரின் அதிகாரமும் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரே, வான தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் சொல்லுவதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர்,
தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதைப்பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்றும் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினராகி அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்புக்கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே துமரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் எந்தென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தந்த ஜபத்தை துணிவோடும் பக்தியோடும் இணைந்து நாம் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்முதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமீன். ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருஉடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விலாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எமக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமீன். சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை இயேசு சுமந்தார். அதனால் நாம் பாவங்களுக்காக இறந்து நீதிக்காக வாழ்வோமாக. அவர் தம் காயத்தால் நாம் குணமடைந்துள்ளோம். செபிப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட உமது பலியின் நிலையான பாதுகாப்பு எங்களை என்றும் கைவிடாதிருப்பதாக. எங்களிடமிருந்து தீமை அனைத்தையும் அது என்றும் அகற்றுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தலை வணங்கி தவக்காலத்தின் உன்னத ஆசீரை பெறுவோமாக.
எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாப்பின் அருளை தேடும் உம்மடியார்கள் தீமை அனைத்திலும் இருந்தும் விடுவிக்கப்பட்டு அமைதியான மனதுடன் உமக்கு பணிபுரிவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம், வாழ்வின் பழி தொடரட்டும். இறைவனுக்கு பெற்றவரே, ஆண்டவரின் அற்புதம் கண்டவரே, ஆசை பெற்றவரே.